வணக்கம் மக்களே. நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணலாம். ஏன்னா இது வந்து காலையில டெய்லி இதை வந்து குடிச்சோம்னா நமக்கு ஹியூமினிட்டி பவர் கிடைக்கும். அப்புறம் வந்து சுகர் காரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது, டெய்லி குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதை. அடுத்தது வந்து குழந்தைங்களும் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப அது உடம்புக்கு நல்லது. அயன் இருக்கு இதுல. ஆமா, அயன் ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லாமே. அந்த நமக்கு தேவையான எல்லா சக்தியும் இதுல கிடைக்கும். அதனால தயவுசெய்து இது எல்லாரும் வச்சு குடிங்க, டெய்லி கிடைக்கும். முருங்கைக்கீரை எப்படின்னா வாங்கி கிடைச்சிரும். முருங்கைக்கீரை எல்லாம் வாங்கி கிளீன் பண்ணி கவர்ல போட்டு வச்சு ஒரு 3 டேஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு கட்டு கவர் கீரை வாங்கினோம்னா, நான் இப்ப வாங்கியிருக்கிறேன். இதை அப்படியே சூப் வச்சிடலாம். இப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். அது சூடாகிட்டு இருக்கும் போது இந்த நம்ம சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா கசக்கிட்டு நல்லா போட்டு விட்டுறலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது இந்த சீரகத்தோட மிளகோட. இப்ப 10 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். அப்படியே ஒரு 7-8 வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, முருங்கைக்கீரை குச்சி கிச்சி எல்லாமே போடலாம். குச்சி தனியாவே போட்டு சூப் வச்சு குடிக்கலாம். நல்லா இடிச்சுட்டு அதை நம்ம கீரை இருக்கிறதுனால இப்ப நம்ம கீரையோட சேர்த்து போட்டுக்கலாம். அலசி எடுத்து வச்சிருக்கேன். கொதிக்கையில போட்டோம்னா நல்லா வெந்துடும் இந்த கீரை. 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியா இருந்தாலும் ரொம்ப நல்லதுதான். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், சாறு இறங்கிடும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு குடிச்சிடலாம். நல்லா கீரையெல்லாம் பாரு, எவ்வளவு சூப்பரா வெந்து சாரெல்லாம் இறங்கி கலர் பத்தியா, கலர் எப்படி வந்திருக்கு. இப்படி இறங்கிட்டா நம்ம குடிக்க நல்லது உடம்புக்கு. இத வந்து நல்லா சோறுலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு போட்டு கீரையோட சேர்த்து சாப்பிடலாம். வேணா இந்த கீரையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றவங்க வந்து சூப்பா வடிகட்டி கூட குடிச்சு குடிச்சுக்கலாம். அம்மா இப்ப ஊத்தி கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சு பாக்குறேன். சுட சுட குடிக்கணும் சூப்புனா, நல்லா இருப்பா, சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி டெய்லி செஞ்சு சாப்பிட்டு குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி இல்லனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி, ஒரு நாளைக்கு கூட குடிங்க, ஒரு 3 நாளைக்கு குடிங்க, ஒரு நாளாவது குடிங்க வாரத்துக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பை பை.